ஒரு உண்மை சம்பவம் சொல்லும்போது மக்கள் மத்தியில் நம்மளை மாதிரி டிக்கெட் கொடுத்து வாங்கும்போது இதில் என்ன உண்மைகள் மறைக்கப்பட்டது, இல்லை என்ன உண்மைகள் இருக்குது, இல்லை எப்படி வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் சேர்த்து ஒரு ஒரு இயக்குனர் வந்து காட்டியிருக்காருன்ற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உண்மையான சம்பவங்களில். ஸோ இது இது இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதிக தடைகள் தான் இருக்கும், ஆனால் அந்த தடைகளெல்லாம் உடச்சி வரும்போது கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் நான் செல்வனி சார்கிட்ட கேட்டேன், சார் குற்றப்பத்திரிக்கை வந்து இப்போது நெகட்டிவ் இருக்கா சார், இப்போ ரிலீஸ் பண்ணலாமா, ஏன்னா வந்து டிஜிட்டல் வந்து நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ கேட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாமே டெஃபினட்டாக, ஏன்னா அதுக்கெல்லாம் சென்சாரெல்லாம் கிடையாது, தைரியமாக வந்து உண்மையாக சொல்லலாம் சார்னு. பட் அவருக்கு அவர் சொன்னார் நெகட்டிவே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு. பட் அவருக்கும் நான் வந்து ஆக்சுவலாக கேட்கலான்னு இருந்தேன், ஒரு வெப்சீரீஸாக பண்ணலாம் அந்த படத்தை இப்போது வந்து, ஏன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் வந்து டிஜிட்டல் மீடியாவில் அதிகமாக இருக்குது, மோர் தென் இந்த நம்ம ஒரு திரைப்படமாக காட்டும் போது. நானே அனுபவிச்சிருக்கேன், இரும்புத்துறை திரைப்படத்தில் வந்து முதல் ரெண்டு காட்சிகள் நிப்பாட்டினாங்க, ஏன்னா உண்மையை சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கூச்சம் இல்லை, ஆனால் அவங்க குறிப்பிட்ட அமைப்புகள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்குது. இது வந்து எங்கே மக்கள் பார்த்துட்டா மக்கள் உணர்ந்துருவாங்க இந்த டிஜிட்டல் இந்தியாவோ ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயமோ. அதே மாதிரி சுவாதி கொலை வழக்கில் வந்து என்ன இருக்குன்னு எங்களுக்கு எனக்கும் ஆசை. நான் இப்போ பேப்பர் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவம் உண்மையா இல்லையான்றது, அந்த குறிப்பிட்ட நபர் சாகும்போது வந்து என்னென்ன சர்ச்சைகள் இருந்தது, எப்படி இருந்ததுன்ட்டு எங்களுக்கும் ஒரு ஆர்வம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த திரைப்படம் வரும்போது டெஃபினட்டாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, நுங்கம்பாக்கம்ன்ற தலைப்பில் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடும் போது டெஃபினட்டாக உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு நல்ல நீங்கள் வந்து எந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணுன்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல வெளியீடு, ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பாடுபட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அஜ்மல் என் நண்பனுக்கும் நடித்த கதாநாயகிக்கும் டைரக்டருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் உங்களோட தைரியத்துக்கும் உங்களோட உழைப்புக்கும் நான் பாராட்டுறேன். இந்த மேடையில் நான் பயன்படுத்திக்கிற ஒரே விஷயம், நான் என் நண்பன் என் தம்பி அதர்வாக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு அடுத்த இப்போ வர வெள்ளிக்கிழமை வந்து 7 சின்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் வந்து சரிசமமாக திரையரங்குகள் கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி வரலாமான்னு கேட்கும்போது அவன் வந்து கண்டிப்பாக நான் வந்து June 14 நான் வந்துக்கிறேன்னு சொல்லி ஒதுங்கினதால் இன்றைக்கி வந்து ஒரு 7 திரைப்படங்கள் வந்து எந்த நெரிசல் இல்லாமல் வந்து ஒரு நல்ல வெளியீடுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு நான் அதர்வாக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அந்த 7 தயாரிப்பாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எழுதி மக்களுக்கு காட்டுறீங்க, டெஃபினட்டாக வந்து இந்த விமர்சனத்தை இந்த படத்தோட விமர்சனத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நல்லபடியாக இந்த தைரியமான டீமுக்கு வந்து நீங்கள் உடந்தையாக இருந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது மக்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே எந்த ஆடியோ லான்ச்சும் இல்லை, 8 ஆகிடுச்சு. ஸோ என் கோட்டா முடிஞ்சுது இன்றைக்கி, நான் திரும்பவும் என் வேலைகளுக்கு நான் போகணும். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ, அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்தது, ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுனால அந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ரியலாக நம்ம அந்த டிவியில் தான் பார்த்துருக்கோம், அந்த மரணம் மரணித்த அந்த பெண்ணும் சரி அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவரும் சரி, பட் இதில் அவங்க சூஸ் பண்ணியிருக்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு வெற்றி பெரிய வெற்றி படத்துக்கான ஒரு அறிகுறி இந்த டீசரில் தெரிஞ்சது எனக்கு. உளவுத்துறை ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்ல படம், ரமேஷ் டைரக்ட் பண்ணி விஜயகாந்த் சாருடைய 125வது படம் நான் நினைக்கிறேன், அது ஒரு பெரிய வெற்றி படமும் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்திற்கு பிறகு இனிமேல் வந்து ஃபில்ம் மேக்கர் ஆஃப் ஃப்ரம் த ஃபில்ம் மேக்கர் ஆஃப் நுங்கம்பாக்கம்னு தான் வரும், நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது இந்த டீசரில் என்னால் உணர முடிஞ்சுது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இதில் வந்து இது மாதிரி படங்கள் எடுக்கும் பொழுது அந்த இதில் வந்து ரெண்டு கேரக்டர்களும் உயிரோடு இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட இருவரும், ஆனால் அவங்க குடும்பம் இருக்குது,
அவங்க வந்து படம் பார்த்துட்டு கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த படம் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சமீபமாக நடந்த எலெக்ஷனில் ஒரு ஓட்டுச்சாவடியில் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு விழுகுது. வந்திருக்கா அவங்க எல்லாருக்கும்? வந்திருக்கா இல்லையா சொல்லுங்க. வந்த இல்லைன்னா நான் அனுப்புகிறேன். இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கம்யா, சும்மா இருக்கோம். கேவலமா இல்லையா? இப்படி ஒரு இப்படி ஜெயிச்சு ஒருத்தர் ஆட்சிக்கு வரணுமா? அசைக்குமா இல்லையா? கேவலமா இல்லையா? அதை பார்த்துக்கிட்டு நம்மளாம் உட்காந்துருக்கோமே. எனக்கு பயம் இல்லை சார், எனக்கே பயம் இல்லைன்னா இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எப்படி இருக்கணும்? இங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? 76 வயசு 40 வயசு இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும்? அதாவது ஆரம்ப காலத்தில் என் படம் எல்லாமே ரிவைசிங், அதுக்கு மேலே பாம்பே, அதுக்கு மேலே ட்ரிபுனல், அதுக்கு மேலே கோர்ட், 5 படம் இப்படி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மாற்ற மாட்டேன், மாற்ற மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போகும்போது விட்டுறாங்கப்பா. நமக்கு என்ன, நான் ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு பயந்து போய் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஏதோ ஒரு அமைப்பு, 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அமைப்பு, நீ இதை எடுக்கக்கூடாது என்னமோ ஒரு வசம் பேசிட்டால என்ன கிடாது? நாட்டில் நடக்கிறத தாண்டா பேசியிருக்கோம், கற்படியிலையா பேசணும்? நீ பண்ணுற ஊழலை நாங்கள் சொல்கிறோம். காமராஜர் பீரியடில் உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தவங்க, நான் எந்த கட்சின்னு சொல்ல, அத்தனை அரசியல்வாதிகளும் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வராங்கன்னு இதை நான் சினிமாவில் காட்டுறது தப்பா? இதுதானே காட்டுறோம், எதுக்கு பயப்படணும்? என்னையா போயிடும்? மீறி மீறி போனா, மீறி மீறி போனா என்ன போயிடும்? உயிர் தானே. இதுக்காக போச்சுன்னு 4 பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல பர்பஸ்க்காக போட்டுமே. தம்பி உங்களையெல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, போராடுவோம், போராட்டம் தான்ப்பா. இந்த வயசுலேயே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த 3 வருஷமா 4 வருஷமா ஒரு வெற்றிக்காக நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். தோல்வியை தாங்க முடியல, இந்த சார் சொன்னார் தோல்வி என்னால் தாங்க முடியல. உண்மையில் கலைஞர்களுக்கு தோல்வி வந்து தாங்க முடியாது. படையெழப்புகளும் தாங்கிக்கலாம், எவ்வளோ படம் போனாலும் தாங்கிக்கலாம். ஏன்னா சினிமாவில் வந்து சம்பாதிச்சோம். ரோட்டில் கடந்தவன் இன்னைக்கு இவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்கேன்னா சினிமா எனக்கு கொடுத்தது. அதனால் படம் போனால் பரவாயில்ல, கௌரவம் போகக்கூடாது. கௌரவம் தமிழனுக்கே உண்டான ஒரு மானம் மரியாதை போகக்கூடாது. அதை தம்பி விஷால் அவர்கள் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு வீட்டு கொடுக்கணும். இன்னும் மீதி இருக்கிற அந்த 10 மாசத்தில் எங்கே கூப்பிடுங்க தம்பி, நான் வரேன். உங்கள் பின்னாடி எனக்கு வயசு பற்றி காலம் இல்லை, உணர்வு 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 உள்ளவர்கள் பின்னாடி நான் நிற்கிறேன். சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது எனக்கு சாரி. எப்போவுமே வந்து நான் சொல்லியிருக்கிறேன், மேடை ஏறிட்டா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொட்டிட்டு போயிடுவேன் நான். எனக்கு மேடை பேச்சும் வராது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான். அதே எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படியே படங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இப்போ வரைக்கும் ஒரு வெற்றிக்காக 4 வருஷம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இன்றைக்கு வரைக்கும் ஒரு படம் எடுத்துட்டேன். அதே போல் சொல்கிறேன், ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை ப்ரொமோட் பண்ணணும். படம் எடுத்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இந்த ப்ரொமோஷனுக்காக இன்றைக்கி இந்த காக்கி பேண்டை போட்டுக்கிட்டு நடிச்சுட்டு ஓடியாரேன் நான். ப்ரொமோஷனுக்காக ஒன்று பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணணும் ஐயா. அன்றைக்கி நான் டைரக்ட் பண்ணுவேன், லாபம் கொடுத்தேன்.
இந்த இன்றைக்கி அவர் கொடுக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி நீ வந்து தயார் பண்ணணும். அந்த அந்த கொலை வழக்கு தான் இந்த படம் அப்படின்றத எப்படி கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்க போகிறீங்க? தைரியமாக பண்ணுங்கப்பா. இப்போ தான் வலையிலாளங்கள் இருக்கேன், என்ன நாள் போயிடுது ரீச் ஆகுது. இந்த என் படத்துக்கு நான் விளம்பரமே பண்ணலை இது வரைக்கும். வலைதளங்களும் பத்திரிகாரங்கள்லாம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், நல்ல விஷயம் பண்ணோம்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதை என்கரேஜ் பண்ணணும். ஒரு சின்ன பையன் டைரக்ட் பண்ணுறான்னு தெரியுது, அவனை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ ஏன் பயந்து டைட்டில் மாற்றுறீங்க? இந்த படம் வெற்றி அடையணும். அடுத்தது சொன்னார் தம்பி விஷால், அவர் கலந்துக்கிட்டால் அந்த படம் வெற்றி அடையணும், வெற்றி அடையணும்னு சொல்கிறாரு. என்னுடைய ஆடியோ ரிலீஸுக்கும் நீங்கள் வந்து உங்களால் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உண்மை சம்பவத்தை வந்து ஊருக்கு உரக்க சொல்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெஞ்சுரம் தேவைப்படுது. அது எங்கள் இயக்குனர்கிட்ட இருந்திருக்கு இந்த படத்தில். முக்கியமாக இந்த படத்தை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சார்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஒரு அழுத்தமான காரணம் ஒன்று டைரக்டர் சார் சொன்னார். என்னென்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த பொண்ணு வந்து வெட்டி ரத்த வெள்ளத்தில் சாய்க்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அது வழியாக போனவங்க வந்தவங்க எல்லாம் வந்து கேமராவில் அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் இதை வாட்ஸ்அப் இன்னொரு இடத்துக்கு பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து அந்த பெண் வந்து ரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறா. அது வழியே கடந்து போனவர்களும் அதை வேடிக்கை பார்த்தவர்களும் தான் அதிகமாக இருந்தாங்களே தவிர உதவிக்கு யாரும் வந்து முதல்ல வரல. ஸோ ஒரு பெண்ணின் உயிருக்கு வந்து இவ்வளவு தான் விலையா, இவ்வளோ தான் மதிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்குக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த நுங்கம்பாக்கம் இந்த படம் வந்து இப்போ எஸ்ஏ சார் பேசின அதே கருத்து தான் எனக்கும். நான் வந்து அந்த படத்தில் வந்துட்டு அந்த பையன் சார்பாக வழக்காடுற அந்த வழக்கறிஞர் கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன், அந்த லாயர் வக்கீல் கேரக்டர். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்ததால் நடிக்க போகும்போது ரெஃபரன்ஸ்லாம் காமிச்சாங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் இருக்கிற ரவி, அப்புறம் இந்த படத்துடைய ஃபுல் டீம் வந்து அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. என்னுடைய கேரக்டருக்கு காஸ்ட்யூம், பாடி லாங்குவேஜ், எப்படி பேசணும் அப்படின்ற வரைக்கும் வீடியோ காமிச்சு தான் இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சார். பொதுவாகவே உளவுத்துறை, ஜனனம் போன்ற படங்களில் வந்து மேக்கிங்கில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய டைரக்டர் ரமேஷ், அவருடைய படத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் எப்போதும் போல் ரொம்ப நாளாக நான் பார்க்குற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கேட்பேன், இந்த சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அது மட்டுமே வர மாதிரி பண்ணுங்களேன், அதை மட்டுமே வர மாதிரி பண்ணுங்களேன்னு நான் கேட்பேன். நிறைய கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன், இன்ஃபேக்ட் தலைவர் விசால் அவர்கள்ட்ட கேட்டது கிடையாது, ஆனால் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அதை முதன்முறையாக இந்த வரக்கூடிய 25ஆம் தேதி ஒன்லி சின்ன படங்கள் மட்டுமே வருவதற்கு வழிவகுத்து கொடுத்த தலைவர் விஷால் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் வந்து தள்ளி இருந்து பார்க்குறப்போ இதை நான் அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன், அவர்கிட்ட ஒரு நெஞ்சுரமும் நினைத்ததை முடிக்கணும் அப்படின்ற ஒரு வேகமும் இருக்குது. அந்த வேகத்தில் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இன்னும் நிறைய பண்ணுவார். எஸ்ஏ சார் கேட்ட மாதிரி அவருடைய படம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வருவார். இந்த படம் உங்களுடைய ஆதரவில் வெற்றி பெறணும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஃபார் த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச். விஷால் எனக்கு வந்து என்னோடய லட்சம். என்னோடய ஃபஸ்ட்டு படம் 5வதுக்கு அவர் தான் ஆடியோ லான்ச்க்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்தாங்க. அதே மாதிரி இனிமேல் நான் அவரை விஷால் சார் தான் நான் கூப்பிடுவேன், பிகாஸ் ஹீஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் ஸ்டில் திரை உலகத்துக்கு அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள், அது இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அண்ட் எனக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணும் போல் இருக்குது. விஷால், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, யூ கேன் கால் மீ அட் எனி டைம் அண்ட் ஐ வி தேர் ஃபார் யூ. அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அவரால். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, டேய் விஷால் சூப்பராக பண்ணுறாரா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து. இப்போ நான் வந்து ஒரு பாலிவுட் வெப்சீரிஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஹாட் ஸ்டாருக்காக. ஸோ அங்கே வரைக்கும் விஷாலோட நேம் போயிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம் டைட்டில் நாங்கள் மாற்றிருக்கோம். சார் சொன்னாங்க இனிமே நல்லா ப்ரமோட் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது என்னோடய ரமேஷ் செல்வன் சார் தான். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எங்களோட டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிறதுக்காக அவர் கையில் காசு இருக்கான்னு வர எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவர்.
எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் இருக்கிற நம்பிக்கை. டெல்லி வரைக்கும் போய் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ அவர் போராடிருக்காங்க, அவர் கையில் அவர் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்கும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் எங்களுக்கு வேண்டியது உங்களோட சப்போர்ட். நீங்கள் இருந்தால் தான் இந்த படம் ஜெயிக்கும். நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு வரணும். நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு சங்கடம் இருந்தது. நாம் எப்படி ஒரு 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 பொண்ணை வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருக்காங்க, அது வந்து காமிச்சு அதோட ஒரு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடச்சி இப்படி ஒரு படம் பண்ணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விஷால் கொடுத்த தைரியம், எஸ்ஏ சந்திரசேகர் சார் கொடுத்த தைரியம், சினிமாக்காரர்கள்னா வேறு யார் காமிப்பா? இப்போது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சிருக்கோம். படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகணும், ஆயே தீரணும். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆணுங்களும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். யார் வந்து சுதந்திரமாக பேசணும்னு நினைக்கிறீங்க? ஜாலரை அடிக்கிறவங்க தான் நல்லவங்களா? அதனால தான் இப்போ எப்பவுமே சொல்கிறது, எப்பவுமே கலைஞனுக்கு ஒரு சமூகம், ஒரு அரசியல், ஒரு அமைப்பு வந்து சுதந்திரம் கொடுக்கிற நாள் அது அடிமைப்பட்ட சமூகமாகத்தான் கருதப்படுகிறது. இப்போ எவனாச்சும் ஒருத்தர் உண்மையை சொல்லணும்ல. ஒரு கலைஞன் சொல்ல வர்றான், அவர் வந்து அஜ்மல் சொன்னது மாதிரி இந்த படத்துக்காக வேண்டி அவர் தெருவு தெருவாக இறங்கி பிச்சை மட்டும்தாங்க எடுக்கலை, அவ்வளோ சிரமப்பட்டிருக்காருங்க. என்ன அவர் வீட்டுக்காரருடைய கதையை எடுத்தாரா, இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்க கதையை எடுத்தாரா, இல்லை நாலு பேர்த்த வந்து அவுத்து போட்டு ஆடை வச்சுட்டு எடுத்த வியாபாரம் சாயந்தரத்தை கூட எடுத்தாரா? அது தெரியலையே. இங்கே நடக்குது ஒரு அநீதி. இது அநீதியாக இருக்குமோ, இது இருக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு விடிவெளி வேணும், இதை எங்கேயாச்சும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அதுக்கு இவ்வளோ பெரிய தடைகள்னா உலகத்தில் யாருமே நல்லவனாக இருக்கக்கூடாது, உண்மையை பேசக்கூடாது, நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னா எல்லாருமே கோழைகளாக இருக்கணுமா? தயவு செய்து எந்த சமூகம் ஒரு கலைஞனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறதோ அதுதான் மேன்மையான சமூகமாக இருக்க முடியுமே தவிர எல்லாத்துக்கும் அடக்குவது மேன்மையாக சமூகமாக இருக்க முடியாது. தயவு செய்து கலைஞர்களையாவது சொல்ல சொல்லுங்க, உண்மையை பேச சொல்லுங்க. எல்லா வகையிலையும் போய் சொல்லி ஜால்ரா போட்டு குனிஞ்சு குனிஞ்சு ஜால்ரா போட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அதுக்கு நாண்டுகிட்டு செத்து போலாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படைப்பாளர்களுக்கும் நல்ல திறமையாளர்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை என்பது நமக்கு சம்பவமாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முன்னாடி வரும்போது தான். இன்றைக்கி ஒருத்தன் கேள்வி வைக்கிறாங்க வந்துட்டு, ஏங்க இன்றைக்கி வந்து விசால் சார் உள்ள இருக்கு, இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையில் நான் ஒரு பேட்டி கொடுக்கும்போது கேட்குறாங்க, சார் விசால் சார் இருக்காரு சார், இப்போ அதை பற்றி நிறைய எதிர்ப்புகள் வருதுன்னு இருக்காங்க. நல்லது யார் செய்தாலும் இங்கே ஒரு நல்ல மனிதர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு மனிதர் தேவைப்படுகிறாருங்களே, யார் வேணாலும் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் வரலாம், நல்லது செய்ய முடியுமா? மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டிய மனிதர்களை தேட வேண்டியிருக்கிறது. கண்ணாடிங்க, திரைப்படம் என்பது சமூகத்தின் கண்ணாடி, இல்லாததை எதையும் சொல்லலை. கொஞ்சம் மிகைப்படுத்துகிறோம், கொஞ்சம் அழகுபடுத்துகிறோம், கொஞ்சம் உயர்த்துகிறோம், கொஞ்சம் விரிவுபடுத்துகிறோம், அதுதான் திரைப்படம். இல்லாததை ஒன்று திருஷ்டிக்கலைங்க யாருமே. அப்போ இந்த சமூகத்துடைய கண்ணாடி போய் சொல்லுமா? ஒரு ஆசிரியர் கண்ணாடி பட்ட மாணவர்கள் தெரிவார்கள், ஒரு அரசியல்வாதி கண்ணாடி போட்டால் வெறும் வாக்காளன் தெரிகிறான், ஒரு சினிமாக்காரன் கண்ணாடி போட்டால் பச்சை பச்சையாகவும் சிகப்பு சிகப்பாகவும் தெரிகிறது, ஏனால் அவன் சமூகத்தின் மொத்த கண்ணாடியாக இருக்கிறான். எவனை கண்ணாடி போட்டாலும் சார்பு தெரிகிறது. இவன் தாங்க கதாபாத்திரமா மாறி இருக்கான், ஒரே கதாபாத்திரம் எங்க இருக்கான், வாங்கி உள்ள போட்டுக்கிறான், உள்ளுக்குள்ள மாறுவதற்காக தவம் இருக்காங்க. தயவு செய்து சுதந்திர நாட்டில் கலைஞர்களையாவது சுதந்திரமாக வாழ விடுங்கள். நன்றி, வணக்கம். டைரக்டர் ரமேஷ் செல்வன் அவர்களுக்கு உங்களது முழு ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும். அப்புறம் விஜயாந்தானன் கூட வந்து கூடிய நிழலாக இருந்தவர் தயாரிப்பாளர் சுபியாண்ணா அவர்கள், எஸ்எஸ் சொன்ன மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு தயாரிப்பாளர், அவருக்கும் இந்த படத்துக்கு இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் தயாரிப்பாளராக இருந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரோ, கூட வந்து டைரக்டர் ரமேஷ் செல்வன் வந்து கூட அந்த படத்தை வந்து பக்கபலமாக இருந்த முடிச்சிருக்கார். அன்றைக்கி முடித்ததுனால தான் இந்த பல சோதனையை தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து ஃப்ளோரில் வந்து இன்றைக்கி ரிலீஸ்க்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு எப்போவுமே தயாரிப்பாளர் சங்கம் வந்து எப்போவுமே கூட இருந்து கொண்டு இருக்கும். அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறக்காக தான் இந்த ரிலீஸ் ரெகுலேஷனே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்னா ஒரு பெரிய படம் வந்து ஒரு ஆன் டேட்டில் வருதுங்கிறாங்க, ஆனால் அந்த டேட்டில் வரதில்லை. அந்த டேட்டில் வராமல் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாலு வாரம் சஃபல் ஆகுது. அந்த நாலு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன படங்கள் வரக்கூடிய படங்கள் 20 படங்களை வந்து அந்த தேட்டருக்காரங்க அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சொன்ன டேட்டில் வந்துட்டால் அந்த கன்ஃபியூஷன் கிடையாது.
அப்படி இல்லாதனால வந்து எல்லா சின்ன படங்களும் பாதிக்குது. இப்போ வந்து அது ரெகுலேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன படங்களுக்கும், அதாவது காரில் போகிறவங்க காரில் போய்கிட்டு இருக்காங்க, சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க, வாக்கில் போகிறவங்க வாக்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. இந்த ரிலீஸ் ரெகுலேஷனில் வந்து 25ஆம் தேதி சின்ன படம், அதாவது 4 கோடி கீழே இருக்கக்கூடிய படங்களை ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அதர்வா அவர்களுக்கும், அந்த படத்தை வந்து ஒரு மதீன் ஒருத்தர் வந்து தான் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக டோட்டலாக வாங்கியிருக்காரு, அவரும் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். வந்து அவருக்கும் மதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி படையும் அடையும் என்று எல்லாம் இளைஞரை வேண்டி விடவே நன்றி. வணக்கம் விசால் சார், ரொம்ப சாரி உங்களை அடம் பிடிச்சி கூப்பிட்டுட்டேன் பிஸியான ஒர்க்கில். ரொம்ப தேங்க்ஸ் கதிரேசன் சார். ஹரி சார், ரொம்ப சாரி, உங்கள் உதவியால் ஹரிஜயை வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன் நான். ஏன்னா அட்டென்ஷன் வரணும்னு சொல்லிட்டு கதிரேசன் சார் சொன்னார் இல்லைங்களா, அதனால தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த படத்தில் போன வருஷம் ரிலீஸ் பண்ணோம் ட்ரெய்லரு ஒரு பாகத்தை, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் ஜெயிலுக்கு மட்டும் தான் போகல, அவ்வளோ அளவுக்கு பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன். இங்கேருந்து ஓடி போய் பெங்களூரில் ஒழிஞ்சேன், அப்புறம் டெல்லியில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது பண்ணேன், அதுக்கப்புறம் சென்சாரில் போனால் சென்சாரில் இந்த படத்தை உள்ளவே அலோவ் பண்ணலை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பல இது பண்ணி இந்த படத்தினுடைய ஒரு பாகத்தை தூக்கி போட்டுட்டு திருப்பி 17 நாள் ஷூட் பண்ணோம், ரீஷூட் பண்ணி பல மாற்றங்களை பண்ணி சென்சார் ஆளுகளுக்கு எது சொன்னி, அப்புறம் கமிஷனர் சிட்டி கமிஷனர் ஏ கே விஸ்வநாத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவரோட சில அட்வைஸை வாங்கி, அப்புறம் சில ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜட்ஜி இவங்களெலாம் கன்சல்ட் பண்ணி சில மாற்றங்களை பற்றி இது பண்ணி, இது மாதிரி சம்பவங்கள் உண்மை சம்பவத்தை தழுவி வர படமாக கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிக்கிறேன். அதாவது எந்த குடும்பத்தையோ எந்த ஒரு தனிப்பட்ட முறையோ பாதிக்கிற அளவுக்கு இல்லை. இனி சமூகத்தில் ஒரு தவறு நடக்கக்கூடாது, அந்த தவறு நடந்தால் கூட போயிட்டு பார்க்குறவங்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ தட்டி கேட்கணுன்ற உணர்வை ஏற்படுத்தணுன்றதோடு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, இவ்வளோ காத்திருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that, you will get latest news from this channel.